வணக்கம். தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வோட இறுதிக்கட்ட கலந்தாய்வு, துணை கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான வேக்கன்சி லிஸ்ட்டு, அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து சீட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் நமக்கு செப்டம்பர் 4 வரப்போகிறது. இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு 3 ரவுண்டு நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த 3 ரவுண்டில் அதாவது ஃபில் ஆகாத சீட் அனைத்துமே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்காக நிறைய மாணவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பை இழந்தவங்க, மறந்து போனவங்க, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறக்கூடிய மிக முக்கியமான மாணவர்கள், அதுவும் குறிப்பாக அரசு இடஒதுக்கீட்டின் கீழே ஒரு சீட்டு எனக்கு கிடைக்கணும், அதாவது நம்மளுடைய முதல் பட்டதாரியில 25,000 ரூபா வாங்கணும், அதே போல நமக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும், அதே போல எனக்கு வந்து பேங்க் லோன் எல்லாம் வாங்கணும், எனக்கு அரசு இடஒதுக்கீட்டின் கீழே சீட்டு வேணும் சார் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதில் வரக்கூடிய செப்டம்பர் 4 அந்த வேக்கன்சி வரப்போகுது இல்லை, அது எப்படி இருக்கும், அந்த வேக்கன்சியில் சீட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா, நம்ம எல்லாமே நிறைய மாணவர்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான கடைசி அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு செப்டம்பர் 4 வரைக்கும் தான் டைம். இப்போ கூட அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, பல மாணவர்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில மாணவர்கள் அப்ளை பண்ணுறதுல ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, சீட்டு இருக்குமா இல்லையாங்கிறத. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். ஏன்னா இன்ஜினியரிங்கை பற்றி நம்ம பேசாத வீடியோவே இல்லை. 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு நான் எல்லாத்துக்கும் பேசுவேன், எல்லா மாணவர்களுக்காகவும் பேசுவேன். அதனால தான் இதை பற்றி நான் தெளிவாக பேசியாகணும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் உண்மையாக சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறீங்களா, லைக் பட்டனை டச் பண்ணுங்கள். இந்த சமூக வலைத்தளம் உங்களை பார்க்கும். எவ்வளோ பேர் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அதை லைக் பட்டனில் காமிட்டுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நானும் உங்கள் ட்ரெயினிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது ரவுண்டு 2வது ரவுண்டு 1வது ரவுண்டுலலாம் ஒருவேளை சீட்டு கிடச்சி பிடிக்காத மாணவர்கள், அதே போல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கே அப்ளை பண்ணாமலாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த 12வதுல அவங்க ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதி மறுபடியும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு துணை கலந்தாய்வு மாதிரி ஒன்று நடத்தினா நல்லா இருக்கும்னு தான் துணை கலந்தாய்வை நடத்த போகிறாங்க. வரக்கூடிய இந்த துணை கலந்தாய்வுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. இதுக்கு வந்து கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான தேதி வந்து செப்டம்பர் 4 அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போயிடும். உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கீங்களா, எல்லா சர்டிஃபிகேட்டையும் உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். 3வது ரவுண்டு மாணவர்கள் இப்போ 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு முடிஞ்சிச்சுல, ஒருவேளை எங்கேயாவது நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருந்தீங்கன்னா மறுபடியும் இதுக்குள்ளே அப்ளை பண்ண முடியாது. எப்படி அப்ளை பண்ண முடியும், சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும், அதனால் அப்ளை பண்ணுங்கள். இப்போ மெயினான மேட்ரு என்னன்னா, இப்போ எல்லாம் பண்ணுறோம் சார், நீங்கள் இந்த வேக்கன்சி வரும்னு சொன்னீங்கல்ல, செப்டம்பர் 4 எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கும், சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு, துணை கலந்தாய்வுக்கு, கவர்மெண்ட் கோட்டாவில் எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி சார், எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த துணை கலந்தாய்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பொதுவாக ஜென்ரலாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கலாம். ஒகேஷ்னல், 12வது வகுப்பில் ஒகேஷ்னல் படிச்சிருப்பாங்க, அவங்களும் கலந்துக்கலாம். 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களும் இதில் கலந்துக்கலாம். 7.5 ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. 7.5 ரிசர்வேஷனில் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டுலேயே பல இடங்கள் நிரம்பி விட்டன, அது உங்களுக்கு தெரியும். மொத்தமாகவே 13,288 சீட்டு தான் இருக்குது, அதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட்டு நிரம்பிடுச்சு. இருந்தாலும் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு கட்டாயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்குலாம் எப்படி சார் சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக்கானிக்கலாக இருக்கட்டும், யாருமே படிக்காத விருப்பம் இல்லாத ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுன்னு நினச்ச ஆசையோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமாக இடம் உண்டு. இதுலேயுமே நான் சிஎஸ்சி தான் சார் படிக்கிறேன்னா, ஓகே ஜாலியாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அட்டானமஸ் கல்லூரியிலேயே போய் படிக்கலாம். பெரிய பெரிய கல்லூரிகளில் சிஎஸ்சியே காணாமல் போச்சு அப்படின்லாம் இல்லை, இருக்கும், அது நம்ம தேடி தேடி பார்க்கணும். ஓரளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நல்ல பேர் வாங்கிய கல்லூரிகளில் கூட மெக்கானிக்கல் சீட்டு, சிவில் சீட்டு, அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கலு, அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் பல்வேறு தரப்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக கட்டாயமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்களே எல்லாமே, நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறேன், 50,000 சீட்டு இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வரதான் போகுது.
50,000 சீட்டு நிரம்பான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் வந்து இதுக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒன்னே ஒன்று சொல்றேன், என்ன காரணத்துக்காக சொல்றேன்னா, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமானது. அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் எப்போ சார் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எப்போ சார் நடக்கும், எப்போ நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி என்பது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 6, செப்டம்பர் 7, செப்டம்பர் 8. இந்த 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு நடக்குது. இந்த 3 நாள்லேயே அவங்க எல்லா விவரங்களும் சொல்லுவாங்க. அந்த 3 நாளில் தான் நடக்க போகுது எல்லாமே, செப்டம்பர் 6, செப்டம்பர் 7, செப்டம்பர் 8. அப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடியே இப்போ நமக்கு வந்து செப்டம்பர் 4 தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது சப்ளிமெண்ட்ரிக்கு. இந்த 4 தேதி இருக்குல்ல, செப்டம்பர் 4 தேதி அன்னைக்கு இந்த வேக்கன்சி வரும். தமிழகத்தில் 3 கட்ட கலந்தாய்வு முடிஞ்சு எவ்வளோ சீட்டு மிச்சமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சிஎஸ்சியில் எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குது, எந்தெந்த அட்டானமஸ் கல்லூரியெல்லாம் சீட் இருக்குது, அதை நம்ம பார்க்க முடியும் செப்டம்பர் 4 தேதி. அதே போல் 7.5 இடஒதுக்கீட்டில் இடம் இருக்கிறதான்னு பார்க்கலாம். ஒகேஷனல்ல சீட் இருக்கான்னு பார்க்கலாம், ஒகேஷனல் 7.5 சீட் இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் செப்டம்பர் 4 தேதி பார்க்க தான் போறோம். இதுல கவனிச்சு நீங்க பார்க்க வேண்டியது, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம். நான் எதுக்காக இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க இவ்வளவு தூக்கி பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டால தைரியமா சொல்லுவேன், நீங்க எத்தனையோ பேர் நேரம் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கலையா, வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நானுமே நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பத்தி என்னுடைய சேனல்ல பெருமளவுல நான் பேச மாட்டேன். எனக்கு அது மேனேஜ்மெண்ட் கோட்டால போகலாம், அது ஒண்ணு தப்பு கிடையாது. நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை எதுக்காக பேசல இல்லைன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களால ஒரு 10,000 ரூபாய் கூட பணம் கட்டி படிக்க முடியாத நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த அரசு இடஒதுக்கீடு, இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல போனாவே அது கவர்மெண்ட் கோட்டா தான். நம்ம தமிழக அரசு நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்மளுடைய மாணவர்களுக்காக பொறியியல் கலந்தாய்வு நடத்தி முடிச்சுட்டு நம்மளுடைய டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் பின்னாடி ஒரு மாணவர்கள் இந்த மாதிரி விடுபட்டு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு தான் கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், சப்ளிமெண்ட்ரியில நல்லா நோட் பண்ணிங்க, 25,000 ரூபா முதல் பட்டதாரிக்கு உங்களுக்கு 25,000 ரூபா வாங்கலாம். ஒன்று, முதல் பட்டதாரிக்கு 25,000 ரூபா வாங்கலாம். இது இல்லாம உங்களுக்கு இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் இவங்களுக்கு எல்லாருக்கும் 50,000 ரூபா கிடைக்கும் வருட வருடம். இப்ப நான் சொல்றது முதல் பட்டதாரிக்கு வருட வருடம் 25,000 ரூபா கிடைக்குது. அது இல்லாம போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும், ஏதாவது ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் கிடைக்கும். இது இல்லாம நீங்க ஈஸியா போய் ஒரு பேங்க்ல தைரியமா நின்று, எனக்கு கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைச்சிருக்கு, எனக்கு லோன் கொடுங்க லோன் கொடுங்க அப்படின்னு நீங்க தைரியமா கேட்கலாம். ஆனா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா எதுவுமே கிடையாது. யாராவது நீங்க சொல்லுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா முதல் பட்டதாரி கொடுப்பாங்களா, வாய்ப்பு இல்ல ராஜா, அது கிடைக்காது. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா இதுவும் கிடைக்காது. என்ன கிடைக்காது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்காது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்களுக்காக. அதே போல பேங்க் லோனையும் போய் கேட்க முடியுமா, வெள்ளப்படா எந்திரிச்சு அப்படிம்பாங்க. பேங்க் லோன்ல நீங்க கவர்மெண்ட் கோட்டால சீட்டு வாங்கி உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை கொண்டு போய் காமிச்சா மட்டும்தான் பேங்க் லோனே கொடுப்பாங்க. சும்மா நீ எங்கேயோ போய் மேனேஜ்மெண்ட்ல சேர்ந்ததுன்னா உனக்கு எப்படி கொடுப்பாங்க, கவர்மெண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சிருந்தாலும் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால மாணவர்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். நான் இன்னமும் சொல்றேங்க, இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி சீட்டு அப்படியே இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்ப எஸ்சிஏல இருக்கக்கூடிய சீட்டை எஸ்சி மாணவர்கள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த மாதிரிலாம் பலப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. யார் யாரெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு குழம்பாம ஒரே முடிவு, நான் வந்து கவுன்சிலிங் தான், சப்ளிமெண்டரியில பார்ப்போம் என்னதான் இருக்கட்டும், யார் என்ன சொன்னா என்ன, எல்லாத்தையும் தூக்கி வீசுங்க. நம்ம சப்ளிமெண்டரி இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சப்ளிமெண்டரி மாணவர்கள்லாம் நான் வந்து பாராட்டுவேன். நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு வாட்டி வாய்ப்பை இழந்திருக்கோம், இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இதுல பெஸ்டா பண்ணுவோம். 1வது ரவுண்ட்ல நம்ம வாய்ப்பை இழந்திருக்கலாம், 2வது ரவுண்ட்ல தப்பு பண்ணிருக்கலாம், 3வது ரவுண்ட்ல தப்பு பண்ணிருக்கலாம். இதெல்லாம் இதுல இருந்தெல்லாம் நம்ம திருந்தி நமக்குன்னு ஒரு நல்ல கல்லூரியை நம்ம செலக்ட் பண்ணுவோம். சீட்டு இல்லாமலாம் இருக்காதுங்க. மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழகத்துல 50,000 இடங்களுக்கு மேல வேஸ்டா இருக்கு. அந்த அது இல்லாம அரசு இடஒதுக்கீட்டின் இடங்கள் உண்மை சொல்லணும், 1,00,000 எனக்கு தெரிஞ்சு 1,00,000 மொத்தமாவே 1,65,000 இடங்கள் இருக்கு மொத்தமா அரசு. நம்ம கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கீழே தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி, அதுக்கப்புறம் அரசு அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தோட உறுப்பு கல்லூரி, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி, ஒட்டு மொத்தமா தமிழகத்துல இருக்க 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. இதுல பெருமளவுல இந்த 1,65,000 கவர்மெண்ட் கோட்டா சீட்ல கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 2வது ரவுண்டு வரைக்குமே 71,000 இடங்கள் தான் முடிஞ்சிருக்கு. 7.5 ஜென்ரல் எல்லாமே சேர்த்து அப்ப இருக்கும் கட்டாயமா வந்து 3வது ரவுண்டுல ஒரு 50,000 சீட்டு முடிஞ்சிருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 1,20,000 சீட்டு நிரம்புறதுங்கிறது பெரிய ஆச்சரியம்.
நல்லா நிரம்பாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், கட்டாயமா சொல்றேன். தில்லா வெயிட் பண்ணுங்க, சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க பயப்படாம அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ளை பண்றதை பத்தி எல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், நீங்க இப்பவே கூட பயப்படாம போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டுல உங்க பக்கத்துல யாராவது நல்லா தெரிஞ்சவங்க இருந்தா நீங்க வீட்டுல இருந்தே அப்ளை பண்ணிடலாம். உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்களே அப்ளை பண்ணிடலாம். இல்ல அப்ளையே பண்ண தெரியலன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய நெட் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் இந்த மாதிரி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. அதனால மாத்தி மாத்தி யோசிக்காம எங்கெங்கயோ கொண்டு போய் லோ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால எனக்கு அதை வாங்கி தர்றேங்கிறாங்க, இதை வாங்கி தர. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போறது நல்லதுதான், பணமே தான் கட்ட முடியல உங்களால. மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா முதல் பட்ட தாரிக்கு உங்களால உங்களுக்கு கிடைக்கிது, அது வாய்ப்பு இல்லை. போஸ்ட் மேரேஜ் ஸ்காலர்ஷிப் அதுவும் வாய்ப்பு இல்லை. பேங்க் லோனாவது வாங்கி பிடிக்கனா அதுவும் வாய்ப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா? ஒழுங்கா கவர்மெண்ட் கோட்டால ஃபீஸ் கேட்டா ஏதோ அந்த பக்கம் போகணும்னு நினைச்சா போகலாம் ஒழிய, அது தேவையில்லாத ஒண்ணு. அப்படிப்பட்ட ஒரு டொனேஷன் கொடுத்து கவர்மெண்ட் கோட்டாவை விட்டுட்டு மாறி போறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனம் தான். அதனால போகலாம், போகலாம்னா சொல்ல, அது உங்களுக்கு ஸ்டேபிளான அமௌண்ட், உங்க குடும்ப சூழ்நிலை. இன்னைக்கு எனக்கிட்ட வந்து ஒரு 3 லட்சம் இருந்துச்சுன்னா போகலாம், என்கிட்ட பணமே இல்லை, நான் படிக்கணும், நான் கவர்மெண்ட் தான் நம்புவேன், அதுதான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்டு எத்தனை பேரா இருந்தாலும் இன்ஜினியரிங்ல ஒரு வாய்ப்பை இழந்திருந்தா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லுங்க. லைக்கை மட்டும் மறந்துடாம டச் பண்ணுங்க. இந்த வீடியோ பல மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். டிடிஜிஸ்.